இதற்குள் சேகரித்திருப்பார் அநேக அரசகுமாரர்களின் படங்களை. உன் காக்கா மூக்குக்கு கட்டாயம் ராஜேஸ்வரி கிடைப்பாள். கட்டிவிடும் மடப்பயன், பேசாமலவே மாட்டேன். இது எதற்கு சொல்லுங்கள். அரசகுமாரின் படங்கள், இவைகளை பார்த்துத்தான் அரசன் ராஜேஸ்வரிக்கு தக்க கணவனை தெரிந்தெடுக்க போகிறான். ராஜேஸ்வரி ரொம்ப அழகா, நான் அவளை பார்க்க வேண்டும்ப்பா. இத்தனை நாளைக்கு காண்பிக்கிறேன், என்னை ராஜாகிட்ட கூட்டிக் கொண்டு போங்கப்பா. இந்த அரண்மனை விட்டு என்னை வெளியே போக விடமாட்டேன் என்கிறீர்களே. உனக்கு இந்த பாகம் வலிப்பு மட்டும் வராமல் இருந்தால் நீயும் நாலு பேரை போல ஓடி ஆடலாம். எப்பொழுதே உன்னை அரசனிடம் கூட்டி போயிருப்பேனே. அப்பா, எனக்கு ராஜேஸ்வரிய கல்யாணம் செய்து வையுங்களே. அதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம். உனக்கேதான் ராஜேஸ்வரி. அவளை கல்யாணம் செய்து கொண்டு விட்டா நான் தானே ராஜா. ராஜா ராஜேஸ்வரி, ராஜா ராஜேஸ்வரி, ராஜா ராஜேஸ்வரி. கர்மம் உன்னி பிள்ளையாக்கத்தேனே. கனகா, கனகா, என்ன இது? அவரை மேல் தானே வலிப்பு வரும். அதிக சந்தோஷத்தினால் அதிர்ச்சி ஏற்பட்டு வலிப்பு வந்து விட்டது. அழகுடன் மனமிகு மலரே, அழகுடன் மனமிகு மலரே, உனதாயுள் சில நாளே. அழகுடன் மனமிகு மலரே, உனதாயுள் சில நாளே. எழிலும் மனோகர பலவித நிறமுடன், எழிலும் மனோகர பலவித நிறமுடன், சிறக்கோ இறை உன்னை படைத்தான், சிறக்கோ இறை உன்னை படைத்தான். கங்கவர் அழகுடன் மனமிகு மலரே. அருளில்லாமல் அழியாரே, அவனிமேல் அவலமாய் இனி பிளவாரே, அவனிமேல் அவலமாய் இனி பிளவாரே.
வீட்டு வேலையில் எவ்வளவு கருத்து! என் அதிருஷ்டம் தான் உன்னை பிள்ளையாய் பெற்றேன். எல்லாம் அப்பா கற்றுக் கொடுத்த பாடம்மா. என்னை புகழ்கிறாயே? புகழ்கிறேனா? ஜோசியம் பார்க்க வருகிறார்கள். உங்க அப்பாவை விட ஒன்னதான் அதிகமாக தேடுகிறார்களா? சுவாமி, சுவாமி! யாரது? ஒரு நாள் பார்க்கணுங்க. அப்பா வரும் சமயம்தான். அவரே வந்து விடட்டுமா இல்லை நான் பார்த்து சொல்லட்டுமா? ரொம்ப சந்தோஷம், நீங்களே சொல்லுங்க. எதற்கு நாள்? புதுசா வீடு கட்டி முடிச்சிருக்கேன், குடி போகணும். கரப்பிரவேசத்துக்கு ஒரு நாள் பார்த்து சொல்லுங்க. ஜாதக குறிப்பு வேணுமா? கொண்டு வர்றேன். வேண்டியதில்லை. நீங்கள் வந்த நாழிகையை கணக்கெடுத்துக் கொள்கிறேன். துலா லக்னம் உதயமாகிறது. மதியனும் காரிய வீட்டிற்குடையவன், புதனினும் விரயக்காரகன் தானும், கதிரவனுடன் நான்குடையவன் சனியும், சதியுடன் எட்டில் குடிபுகுந்தனரே, வதிதரும் செவ்வாய் ஸ்வக்கிரகம் விட்டாரில் ஒளித்தனன், மனையிலோ கேது, இதுகளை தொகுத்து நோக்குமிடத்தே கருதி வந்தது பிரதிகூலமாமே. உங்கள் வீடு அவன் காலம் முடியப் போகிறது. உம்முடைய வீடு இடிந்திருக்க வேண்டுமே. வீடு 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 இடிஞ்சு போச்சுங்க. பாவம், எவ்வளவு பொருளை செலவழித்து கட்டினானோ. கொஞ்சம் பக்குவமாய் சொல்லக்கூடாதா? இவ்வளவு சாமர்த்தியசாலியான பிள்ளையை வைத்துக் கொண்டு ஏன் தான் உபாதானத்திற்கு போகிறாரோ உங்க அப்பா. பரமடி வனையே சதா பஜனை சிமனமே, பரமடி வனையே சதா பஜனை சிமனமே, பாபம் விலகுமே சம்சார தாப மகளுமே, பாபம் விலகுமே சம்சார தாப மகளுமே. அவன் அபயம் தருவனே பொது மரவணி, தானோ அவன் அபயம் தருவனே, அரகரவென்று இரவு பகலு ஆசங்கரை துருகி, அரகர என்று இரவு பகலும் ஆசங்கரை துருகி, பரமசிவனையே சதா பஜனை சிமனமே. போகம் வந்தாலும் ராஜபோகம் வந்தாலும், ரோகம் வந்தாலும் ராஜவை போகம் வந்தாலும், சோகம் வந்தாலும் சகட யோகம் வந்தாலும், சோகம் வந்தாலும் சகட யோகம் வந்தாலும், அன்பாய் பரமசிவனையே சதா பஜனை சிமனமே, பாபம் விலகுமே சம்சார தாப மகளுமே, பரமசிவனையே சதா பஜனை சிமனமே, பரமசிவனையே சதா பஜனை சிமனமே, பரமசிவனையே சதா பஜனை சிமனமே. கேட்டீர்களா? கிரகப்பிரவேசத்திற்கு நாள் பார்க்க வந்தார்கள். அதுரூபன் பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தான், நீங்கள் வந்த லக்னம் சரியா இல்லை, வீடு இடிந்து விட போகிறது என்று சொல்லி வாய் மூடவில்லை. உடனே ஆள் வந்து விட்டால் வீடு இடிந்து விட்டது என்று. அப்படி
பொட்டில் அடித்தார் போல் சொல்வது ஆச்சரியம் இல்லை? பெரிய பண்டிதர்களால் தான் அப்படி சொல்ல முடியும். ஆச்சரியம்தான். உங்கள் வாய்த்தான் சொல்லுகிறது, முகத்தில் சந்தோஷத்தையே காணவில்லையே. சந்தோஷம் இல்லாமல் என்ன? லோகத்திலே உயர்ந்த வஸ்துக்களே தக்குவதில்லை. அதற்கு என்ன? இவ்வளவு சிறிய வயதிலே நம் அதிரூபன் இவ்வளவு சாமர்த்தியமா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, என் கை காலாடவில்லை. இத்தனை நாட்கள் சொல்லக்கூடாது என்றிருந்தேன். நம்ம அதிரூபனுக்கு மனம் திடுக்கிறாரே. நம்ம அதிரூபனுக்கு இன்னும் 2 வருடம் தான் ஆயுள். என் உயிர் போகாதா? சிறு வயதில் அமுதவட்டிய கையால் அவள் வாய்க்கு அரிசி போடவா உயிரோடு இருக்கிறேன். மனக்கோலத்தை கண்டு மகிழ வேண்டும் என்று இருந்த இப்பாவியின் கண்கள் அவன் பிணக்கோலத்தை கண்டு கதறவா? எதற்காக என் உயிர் போகாமல் இருக்கிறது? துளசி, ஈஸ்வர சங்கல்பம், நம்மால் என்ன செய்ய முடியும்? மனம் தேடு. ஈஸ்வரமும் அவன் சங்கல்பமும் அவன் கோயில் இடிய கண்ணை கொடுத்தா பால் கொடுத்து கண்ணை பறித்துக் கொள்வதா ஈஸ்வர சங்கல்பம்? நம் கர்ம பலனுக்கு ஈஸ்வரனை நொந்து கொள்ளாதே. நம் மனோவேதனை நம் உடலேயே இருக்கட்டும். அதிரூபன் வந்து பார்த்து விட போகிறான். வீணாக அவன் மனமும் நோவானே. ஐயோ, எப்படி சகிப்பேன்! ஜோதி மதி ஜெயஜதா, பரஞ்சோதி மதி ஜெயஜதா, ஆனந்த எனக்கு எற்பாயிலை கொடுத்து விட்டாரே என்று கூட நான் வருந்தவில்லை. என் விதியை நினைந்து என் தாய் தந்தையர் நெருப்பிலிட்ட புழு போல துடிப்பதை காண சகிக்கவில்லையே. பாவம், தன் பெற்றோர்கள் படும் துன்பத்தைக் கண்டு துடிக்கிறான். இன்றைய கலகத்திற்கு அதிரூபன் காரணமாயிருக்கட்டும். இருக்கட்டும்.
சரி, நான் வருகிறேன். நாரதா, என்ன விசேஷம்? வந்தாய், புறப்படுகிறாய். ஒரு சந்தேகம் கேட்கலாம் என்று வந்தேன். சமயம் தெரியாமல் வந்துவிட்டேன் போலிருக்கிறது. வருகிறேன் மகாதேவ. நாரதா, சமய பேதம் ஒன்றும் இல்லை. வா. இல்லையே, அப்படி தோன்றவில்லையே. எப்படி தோன்றுகிறது? குழந்தையை கண்ட தாயின் முகத்தை போல இல்லை. எப்படி இருக்கும்? குழந்தை தந்தையைத்தானே கூப்பிட்டு கொண்டு வந்தது. அது தங்களுடைய பாடம் தானே தாயே. மகாதேவ மகாதேவ என்று எத்தனை காலம் தவம் கிடந்தீர்கள் மகாதேவரை அடைய. தாய் 8 அடி, குட்டி 16 அடி. நாரதா, என்னை புகழ்ந்தது போதும். உன் கழகத்திற்கு இங்கு அடி கோலாதே. நீ வந்த விஷயம் என்ன சொல்? சிறிய சந்தேகம். ஒரு ஜீவனுக்கு விதித்த ஆயுள் 20 வருஷ காலம். விதியின்படி 20 வருஷம் முடிந்ததும் அந்த ஜீவன் இருக்க வேண்டியதுதானா? இதிலேன் சந்தேகம். விதியின்படிதானே நடக்கும். விதியை மாற்ற முடியாதா? முடியாது. யார் விரும்பினாலும் மாற்ற முடியாதா? சந்தேகமே வேண்டியதில்லை. விதியை மாற்ற ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. மாற்ற முடியாது? முடியாது. நான் இஷ்டப்பட்டால் முடியும். அதுதானே கேட்டேன். வீண் பிரமை. பராசக்தி கூடவா? பராசக்திக்கு முடியாததும் ஒன்று இருக்குமா? நாரதா, நான் சொல்லுகிறேன். நான் மனது வைத்தால் கட்டாயம் விதியை மாற்ற முடியும். சமயம் நேரிடட்டும். அதைத்தான் பார்ப்போம். சபதமா செய்கிறீர்கள் என்னிடமா? பிரபு, சச்சரவு வேண்டாம். சமய நேரிட்டால் தானே தெரிகிறது. உத்தரவு கொடுங்க ராஜராஜேஸ்வரி. என்னப்பா? வாமா, இதை பாரம்மா. யாரப்பா? பல்லவன். பல்லை பார்த்து சொல்லிடுறீர்களா? இது யாரப்பா? கேகயன். காக்காயன் என்றால் பொருத்தமா இருக்கும். அப்பா, இதை பார்த்தால் என்ன தோன்றுகிறது? மேடு பள்ளங்களை சமப்படுத்த இவன் ஒரு தரம் உருண்டு கொடுத்தால் போதும், மட்டமாயிவிடும். சமீபத்தில் ஏதாவது புது கட்டடங்கள் கட்டப்போகிறீர்களா? ஏனம்மா? இவர்களை வரவழைத்து மூளை குறவராய் நிறுத்தலாம். திருஷ்ட பரிகாரமாய். மற்ற படங்களை பார்க்கவில்லையா? இந்த அவதாரங்களை நீங்கள் பார்த்தால் சரிதான். அவள் சொல்வதற்கேற்றா போல படங்களும் இருக்க வேண்டுமா? எதற்காக கூப்பிட்டார்கள் மகாராஜா? மகாராஜா மன்னவர்களின் ஓவியங்களை பார்க்க கூப்பிட்டார். ஒவ்வொன்றுக்கும் சொட்டு சொல்லி தட்டி கழித்திருப்பாயே. அரசகுமாரர்கள் எல்லாம் சோழக்காட்டு பொம்மைகளா இருந்தால் நான் என்னடி செய்வது? பசிக்கு பனம்பழத்தையா சாப்பிடுவது? உன் பசியை தணிக்கும் கனிதான் எப்படி இருக்க வேண்டும் சொல்ல? இது என்னடி கேள்வி? கண்ணி கருதுவது இது எடி? கண்ணிறைந்த கணவனே. அழகும் வேண்டும், அந்தத்தும் வேண்டும். ஆஸ்தியில் குபேரன், அழகில் அதிரூபனாய் இருக்க வேண்டும். அப்படித்தானே? என் முடிவு காலம் குறுகி கொண்டு வருகிறது. என் பெற்றோர்களின் எதிரில் இருந்தால் அவர்கள் புழுவாய் துடிப்பார்களே.
என்ன செய்வது? என் ஜாதகத்தை தேடி கண்டுபிடித்து எனக்கு 100 வயது என்று என் தாய் தந்தையரை நம்ப வைத்து விட்டால் நிம்மதி அடைவார்கள். சமயம் பார்த்து நானும் நழுவி விடுகிறேன். ஆம், கட்டாயம் மாற்றி சொல்லியே ஆக வேண்டும். என்ன பார்க்கிறாய் துருபா? எதையோ தேடினேன், என் ஜாதகம் ஆகப்பட்டது. ஜாதகமா? அதை நீ பார்க்க வேண்டாம். அப்பா, எனக்கு பூர்ணாயில் ஆயிற்றே, அற்பாயில் என்று கணித்து விட்டீர்களே. என்ன சொல்லுகிறாய்? எனக்கு 100 வயதாயிற்றே, அற்பாயில் என்று கணித்து விட்டீர்களே. பூர்ணாயுளா? எப்படி சொல்லு. மூன்றாம் இடத்திற்கு அதிபதி குரு தன் வீட்டை பார்க்கிறார். லக்னாதிபதி சனியும் மூன்றாம் இடத்தை பார்க்கிறான். ஆகையால் கேது அற்பாயிலை கொடுக்க மாட்டான். அஷ்டமாதிபதி சூரியனை கவனித்தாயா? எனக்கு தெரியும். அதை கொண்டுதான் நீங்கள் அப்படி கணித்து விட்டீர்கள். ஏன், அது சரிதானே? சூரிய சந்திரர்களுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது. இது வராகமிஸ்வர் வாக்கியம் அப்பா. ஒவ்வொரு படத்திற்கும் ஒன்றில்லாவிட்டால் ஒன்று ஊனம் இருக்கிறதே. சர்வ லட்சணங்களும் அமைந்த அரசகுமாரர்கள் கிடைப்பது கஷ்டமாய்த்தான் தெரிகிறது. இவன் யார்? இது எப்படி வந்தது? இவன் யார் உக்ரவர்மரே? மன்னிக்க வேண்டும், இந்த படங்களின் நடுவே எப்படியோ தவறி போய். ஆமா, தவறி போய் இந்த அவலட்சணங்களின் மத்தியில் சர்வ லட்சணமும் பொருந்திய ஒருவன் நம் கையில் கிடைத்து விட்டான். இவன் எந்த ஒரு அரசகுமாரன்? அரசகுமாரன் இல்லையே. அரசகுமாரன் இல்லையா? சர்வ லட்சணமும் அமைந்திருக்கிறதே. யார்தான் இவன் சொல்லுமே? இவன் என் மகன். உம்மகனா? உமக்கு இவ்வளவு அழகுள்ள சுகுமாரன் இருக்கிறானா? நான் பார்த்ததே இல்லையே. தன் பாட்டனாரின் வீட்டிலேயே வளர்ந்து வருகிறான். அதனால்தான் சமூகத்திற்கு வந்து. ஓ, அரசகுமாரனாக இல்லாவிட்டால் என்ன? உன் மகன் பெயர் என்ன? காமராஜன். பெயரும் அழகாகவே அமைந்திருக்கிறது. சரி, கல்யாணத்திற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்யும். காமராஜனுக்கு தான் ராஜேஸ்வரி. Thank you.
சுந்தரி, அது என்ன படம்? அப்பா, எவ்வளவு கனம்? என்ன படம்? நீங்க? அடாடாடாடா, இரம்மா, இதை கொண்டு வந்ததில் கை திமிர் பிடித்துக் கொண்டது. திமிர் உன் கைக்கு இல்லை, உனக்கு தான் பிடித்திருக்கிறது. காண்பிக்க மாட்டா? என்ன அவசரம், காண்பிக்கத்தானே கொண்டு வந்திருக்கிறேன். கோபம் வந்துவிட்டதா? பாரடி அம்மா. பார்த்து முடிந்ததும் கூப்பிடு. யாருடைய படம்? விலைக்கு வந்திருக்கோம். இப்படத்தில் இருப்பவரின் பெயர் என்னடி என்றால்? நல்ல அழகன்தானே, மனதிற்கு பிடித்திருக்கிறதா? யார் சொல்லடி? கல்யாணம் முடிந்ததும் அரசராக போகிறவர், எங்களுக்கு எஜமானாக போகிறவர். ஏன், உனக்குந்தா? கோடி வம்பி. பெயர் என்னடி என்றால்? பெயரா? கரும்பு வில்லோன், பஞ்சபாணன், அனங்கன், மதனன், மன்மதன், இப்படியெல்லாம் பேர். உன் குறும்பு தானே? இல்லடி அம்மா, காமராஜன், நமது மந்திரி உக்ரவர்மரின் குமாரர். முடிவாயிட்டதா? கல்யாணத்திற்கு முகூர்த்த வைக்க ஜோசியர் கூட ஆள் போயிருக்கிறது. அதுல இந்த ஜோசியர சமூகத்துல எப்படி விரும்புறீங்களோ அப்படியே எல்லோருமே. அதுல இதுல அதுல பாருங்க, அத்தனை பேரு நம்ம சுத்தி வளைச்சுக்கிட்டு சும்மா விடுறதே இல்ல. போங்க எதுல அதுல. ஏஹே, நல்லது போல்லதுல. சரி சரி, நாளை பாரும். இப்படியேதான், நாளை பாரு, நட்சத்திரத்தை பாரு, நல்லா பாரு, பாரு 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 பாரு. இத பாரு, உத்தரவு இத பாத்துக்கிட்டேன். அஸ்வனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, 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 ரோகிணி. யார் யார் ரோகி? நானா? சச்ச, உங்களை சொல்லுவேனா, நட்சத்திரம் ரோகிணி. இதே பஞ்ச வச்சு ஆண்ட முடிக்குது, கொஞ்சம் சுளிக்குது, அப்படியே நெளிக்குது. ஆனா ஒன்ன மட்டும் அது ஒழிக்குது. அதுல எதுல ஆண்டையும் விழித்து நின்றால் அடுத்த பூர்ணமதியம் தன்னில் பாண்டபாய் முகூர்த்தம் வைத்து பாவையை மணப்பாய் மன்னோன்னு சினேந்திர நாடியில சொன்னத சில வினாடியில உங்களுக்கு சொல்லிட்டேன். பௌர்ணமியா? சந்தேகம் என்னங்க? பூர்ணமதியில புது கல்யாணம்னு கேள்விப்பட்டது நீங்க? வேண்டாம் ஐயா, வேற முகூர்த்தம் பாரு. ஐயா, இந்த மாதிரி முகூர்த்தம் வானா வராது, வந்தா விடப்படாதுங்க. ரொம்ப சரி. ஏன், உமக்கு என்ன ஆட்சேபம்? அப்படி ஒன்றும் இல்ல, அரசாங்க கல்யாணம் ஆயிட்டு அலங்காரங்களுக்கு அதிக நாட்கள் வேண்டுமே. பாதகம் இல்லை, பௌர்ணமியே இருக்கட்டும், நல்ல முகூர்த்தத்தில் தான் நடக்க வேண்டும் கல்யாணம். எதுல அது? இது என்னடா பிடிவாதம், ஏன் வேண்டாம் கல்யாணம்? நான் தான் 100 வயசு இருக்க போறேனே, இப்ப என்ன அவசரம்? இன்னும் 2 வருஷம் போட்டுமே. உன் இஷ்டமா? அதெல்லாம் முடியாது. அகிலாண்டத்துக்கு வாக்கு கொடுத்தாச்சு, இப்பவே நாய் பார்க்க சொல்கிறேன். நிகண்ட வைத்திய சிகாமணியே, வணக்கம். ஐயா, அகராதி புலவர நமஸ்காரம். இங்கு கொஞ்ச நாளா காணோம். யான் இயற்றிய புகையிலை புராணத்தில் அரங்கேற்றுவதற்கு தணிகைக்கு சென்றிருந்தனம். அப்படியா, உட்காருங்க. மகிழ்ச்சி.
குசலம் எப்படி? பார்க்கிறேன். புறும் 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 உயிர்வதை அதிலும் குரங்கையா கொள்வது ராமதூதன் இளங்காதகனம் வாயுபுத்திரன். ஐயோ ஐயோ, வாய் வேதாந்தம் வைத்தியத்துக்கு உதவாது புலவரே. குரங்கோட கையில்னா குறுமருந்து முடியாது. உமக்கு என்ன தெரியும் வைத்திய முறை? மறை கலந்து விட்டதோ உமக்கு. இந்த மே ராவியை கொன்று மருந்து செய்யும்படி எந்த வேதாவி சுகன்றனம்? தேரேர் என்ற மகாமேதாவி லட்சிய காவியத்திலே இரண்டு குரங்கை எடுத்ததனை புடம்போடு என்று பரிபாஷை. ஐயா பரிபாஷை. பரிபாஷை குதிரை பாஷை என்கிற கொளுத்த தமிழ அன்று அன்று இங்கு பொருளை இரு பொருள் பற்றி பதிஞ்சுள்ள ஏயா இரண்டு குரங்கின் கை எடுத்ததனை புடம்போடு என்றால் குரங்கின் கையை வெட்டுவதென்ற அர்த்தம். என்ன என்ன அர்த்தம்? குரங்க என்பது முசு, இரண்டு குரங்க என்பது முசுமுசு, இரண்டு குரங்கின் கை என்பது முசுமுசுக்கை, முசுமுசுக்கு என்பது ஒரு மூலிகை, அதை எடுத்து புடம்போடு என்கிறார் தேரையர். ஞான சூன்யம் இல்லை, ஆராய்ச்சி குறைவு. நல்ல தேரையணையாயுவன். முசுமுசுக்கைன்னு எழுதி வச்சான்னா மகா அகராதி வேலையா இருக்கு. மூளைக்கு வேலை கொடுமை. ஐயா இருந்தால கொடுக்க, இல்ல இல்ல புரிஞ்சால கொடுக்க. நான் அப்பவே நினைச்சேன். யானும் அப்பொழுதே நினைத்தனன். என்ன இப்படி சுதாரித்து மாற்ற பார்த்தீர் என்று மந்திரியா கூட்டி வர சொன்னார். இதோ வந்துட்டேன். யானும் சென்று நாளை வருகிறேன். காக்காவலுப்பு தானுங்க. கருங்கல் சூரணத்தை கெடுகளவு விட்டா காத்தா பறந்துடுங்க, கவலைப்படாதீங்க. அதில் நீர் மகா சமர்த்தரன தெரிஞ்சுதான் உண்மை இங்கே வரவழைத்தோம். நான் வந்து காலடி வச்சுட்டு இல்லைங்க. நான் கைதொட்டதெல்லாம் கண்மூடி விடு. இல்ல இல்ல கைகூடி விடுங்க. ஒரு ஏற்பாடு செய்யணுங்க. என்ன? நம்ம காமராஜருக்கு சிகிச்சை முடிகிற வரையிலும் அந்த அறப்பக்க ஒரு காக்கா குறிவு கூட நாடவே நாடாது. கடினமான உத்தரவு போட்டு விடுகிறேன். நல்லது, இப்போ சிகிச்சை ஆரம்பிக்கிறேன். ஈஸ்வரா, இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து இவர்களை விட்டு செல்லலாம் என்றிருந்தேன். என் மனப்பேச்சு குறிச்சிட்டு என்னை இன்றே வெளியேறும்படி செய்துவிட்டது. அவர்கள் என்னை காணாது கவலைக்குள்ளாகாமல் இருக்க இந்த ஏட்டில் நான் சீக்கிரம் திரும்பி வந்துவிடுவதாய் எழுதியிருக்கிறேன். இதை அவர்களின் பார்வையில் படும்படி வைத்துச் செல்கிறேன். வருந்தாமல் பார்த்துக் கொள்ளும். அவர்கள் உமதடைக்கலும். அப்பா அப்பா
Thank you.
எங்கம்மா கைய நீட்டு? இந்த கை இந்தாங்க. என்ன அழகான ரேச்சு! உனக்கு ஒரு பெரிய சீமான் கணவனாக வரப்போகிறான். நீ பெரிய அதிர்ஷ்டசாலி, கடவுள் உன்னை காப்பாற்றுவார். கடவுள் எல்லாத்தையும் தான் காப்பாத்துறாரு. எப்பா நான் சீமான கல்யாணம் பண்ணிக்குவேனா? ஏப்பா ஜோசிய நிஜமாப்பா? யாரையானே பசியா இருக்கு. சமராஜனைக்கு இன்னும் நாழிகை ஆகுமோ? ரெண்டு நாழிகை ஆகும். சமயம் நடந்து தெரியல. ஒரு கவளம் அன்னம் கிடைக்கும் என்று வந்தால் சமாராதனைக்கு இன்னும் இரண்டு நாழிகை ஆகுமா? ஈஸ்வரா, அப்பா நாளைக்கு என் தலைக்கு எதை போட்டுக்கொள்ளப்பா? மண்ணை போட்டுக்கொள். நாளைக்கு உனக்கு வலிப்பு வந்து தொலைக்க போகிறது. எப்படித்தான் இந்த கல்யாணம் நடக்க போகிறதோ? கோபித்துக் கொண்ட கல்யாணத்துக்கு வரமாட்டேன். கர்மம் உன் தலைக்கு நல்லதா பார்த்து தருகிறேன், போட்டுக்கொள்ளலாம். கோபித்துக் கொள்ளாத. இல்ல இல்ல, பேசாமல் இரு. தெய்வமா பார்த்து கண்டிருந்தால் தான். நீ உள்ள போ. எழுந்திரு. சாப்பாடு தயாராகி விட்டதா? ஆமாம், வா. அன்னதாத்தா சுச்சிபவா. என்ன சொன்னீர்? அன்னமித்த அன்னதாத்தா க்ஷேமமா இருக்கட்டும் என்று பிரார்த்தித்தேன். எனக்கு சுகம் எங்கே? அலை கடலில் அகப்பட்ட துரும்பு போல் தத்தளிக்கிறது என் மனம். இவ்வளவு போக பாக்கியங்கள் இருந்துமா? விடிந்தால் தங்கள் மகனுக்கும் ராஜகுமாரிக்கும் விவாகம். என் மகனுக்கு தேக அசௌக்கியம், விடிந்தால் முகூர்த்தம். எப்படி நடக்க போகிறது? முகூர்த்தத்தை தள்ளி வைத்துக் கொண்டால் போகிறது. இந்த அரசன் ஒரு மாதிரி, சகுனத்தில் ஒரே நம்பிக்கை. என் மகனுக்கு தேக அசௌக்கியம் என்று தெரிந்தால் இதையே ஒரு பெரிய அபசகுனமாக கருதி இந்த கல்யாணமே வேண்டாம் என்று நிறுத்தி விடுவார். பிறகு வேறு யாருக்காவது? அப்படியும் சிலர் இருக்கிறார்கள். பார்த்தீர்களா அன்னதாத்தா எப்படி சுகமாயிருப்பான்? உங்களை பார்த்தது முதல் எனக்கு ஏதோ கொஞ்சம் தைரியம் பிறக்கிறது. தாங்கள் மனது வைத்தால் இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். அப்படியா? நல்ல காரியம்தான். என்ன செய்ய வேண்டும் நான்? இது என் மகன் காமராஜனின் படம். என்னை போலவே இருக்கிறானே. தாங்கள் அவனுக்கு பதிலாக மனையில் உட்கார்ந்து மாங்கல்ய தாரணம் மாத்திரம் செய்துவிட்டால்? நானா மாங்கல்ய தாரணம் செய்ய? பொருத்தமா இராதே. நன்றாய் படித்தவரை போல் தோன்றுகிறது. சத்திரிகளின் விவாக முறையிலெல்லாம் நன்றாய் தெரிந்திருக்குமே. கத்தியை அனுப்பி கல்யாணம் செய்யும் வழக்கம் இல்லையா? ஆமாம், படித்திருக்கிறேன். பின் ஏன் மயங்குகிறீர்? எங்களுக்கு ஒரே குழந்தை.
இந்த கல்யாணம் நின்று விட்டால் பிராணனையே விட்டு விடுவான். அவனை பறிகொடுத்து விட்டு நாங்கள் உயிரோடு வாழ முடியுமா? உங்களுக்கும் பெற்றோர்கள் இருப்பார்களே, உங்களை இழந்து விட்டால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள்? புத்திர சோகம் கொடியதுதான். மாங்கல்யத்தை கட்டி முடிந்ததும் நான் போய்விடலாம் அல்லவா? நம் காமராஜனுக்கு பதிலாக நாளை மணியில் உட்கார தங்களுக்கு அதிக சிரமமா இருக்கும். சற்று படுத்து எழுப்பாருங்கள். அதிகாலையிலேயே முகூர்த்தம். மாங்கல்ய தாரணமான பிறகு இவனை இங்கே அழைத்து வந்து விடுவது, பிறகு நடக்க வேண்டிய சடங்குகளுக்கு காமராஜனை அழைத்து போவது. சரி, காமராஜன் உடம்பு தாலி கட்டிய பிறகு கவலையே இல்லை. காமராஜனுக்கு உடம்பு சரியா இல்லாவிட்டால் மற்ற சடங்குகளை தள்ளி வைத்துக் கொள்வோம். ஜாதகம் எல்லாம் சரியா தான் இருக்குது. ராசி பொருத்தத்தை பாக்குற போது உனக்கு வரப்போற பொண்ணு ஒரு பிச்சைக்காரியா இருக்கணும். ஏண்டா உனக்கு அவ்வளவு நெஞ்சு துணிவா? நான் யாரு, என்ன என்னுடைய யோகத்தை என்ன, அதை தெரியாம ஆழ்வாரு ஆழ்வாரு. என்னடா ஆழ்வாரு, நானா சொல்றேன்? ஏடி என்ன சொல்றதுன்னு பாரு. அடிக்கிறேன். உச்சஸ்தானத்தில் சூரிய ஜனம் செவ்வாய் ஒன்பதாம் இடம் தன்னில் உறைந்திட இச்சையான களசீரஸ்தானத்தில் எட்டு காணவன் நீசமும் பெற்றிட மச்சராசிய லக்னமாகவே மன்னன் மைந்தனுமாக பிறப்பினும் பிச்சைக்காரியை பிச்சைக்காரப்பன் தன்னை மனைவியாய் பெற்று வாழ்ந்திட நூல் வழி பேசுமே. என்ன சொல்றது பாரு. என்னங்க ஐட்டமா கூப்பிட்டீங்களா? இந்த தானுல அடிச்சு விரட்டு. பிச்சைக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேணாமே. சொல்றானா? அல்வாரு, நம்ம தெரு பக்கம் ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரச்சி வரப்படாது. அப்படி வந்தா இந்த ஊரை விட்டே விரட்டி போடு. ஆகட்டும், வா. யார் நீங்க? பிச்சைக்காரங்களா? டேய், மரியாதையா சொல்றேன், இந்த ஊர்ல இருக்கப்படாது. ஓடு போறணும், எழுந்திரு. ஐயா ஐயா, காப்பாத்துங்க ஐயா, போக்கிரிங்க திரட்டிட்டு வராங்க ஐயா. போக்கிரியா? அது யாரு? இந்த ஊர்ல என்ன தவிர, பயப்படாத, உட்கார், சும்மா உட்காரு, பயப்படாத. உனக்கு எந்த ஊரு? அசலூர். அசலூரா? நீ இப்படி தனியா வரலாமோ? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன் கேக்குறீங்க? கல்யாணம் ஆன பொண்ண நான் தாயார் மாதிரி நினைப்பேன். கல்யாணம் ஆகாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைப்பேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது என்ன பித்தாள மாதிரமா? அடடே, இவ்வளவு அழகான கையில ஏன் இந்த பச்சை? யார் அது? முத்தார. ஏய், ஏண்டா கதவை தட்டின? எங்க காணோம்? இங்க இருக்கியா? இந்த எந்திரி போகடிய ஓட்டண்ணா. ஏய், விட்டுச்சண்ணா. என்னடா அது? நீங்க தானே பிச்சைக்காரங்களை விரட்டி சொன்னீங்க, அதுக்காக அவளே என்ன விரட்டுற? இது யாரு? யாரு? பிச்சைக்காரத்தி. பிச்சைக்காரத்தியா? ஆமா. ஏன் மூடடி? போ போ.
எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராகிட்டிய பைத்தியம் பிடிச்ச சனி. ஞாயர் திங்கள் அடிச்சிடம் தெரியுமா, அங்க போய் உன்னை குதிக்கப்படாது சிரிக்கப்படாதுன்னு சொன்னேன்ல. யாரு அவன்? யாரு மாப்பிள்ள? என்ன சொன்ன உன்ன சொல்லாத? அப்பா நல்ல கல்யாணம், நல்ல கல்யாணம். பேஸ் பேஸ் பேஸ், தாலி கட்டியிருந்தா என்ன ஆகிறது? கல்யாணமும் தாலியும் பேசுமா? அடே என்ன ஓடி வந்துட்டீங்க ஆழ்வாரு? நான் என்னடா சொல்லுவேன்? என்னங்க? அந்த பொண்ணு செவிடா குருடா? அடே ஜோசியம் பழிச்சுட பார்த்ததுடா பார்த்தது. ஜோசியம் பழிச்சுட பார்த்ததா? அப்படின்னா பிச்சைக்கார பொண்ணா? ம், அன்னைக்கு வந்த பிச்சைக்கார பொண்ணேடா அது. அப்படியா? ஆழ்வாரு என்னங்க? ஆழ்வாரு என்ன ஆசமா? என் கல்யாணம். என்னடா இது மாயமா இருக்கே, பிச்சைக்கார பொண்ணுதான் இந்தா போகுதே. போங்க ஏசமா, இப்படிதான் நிதானிக்காம காரியம் கெட்டு போச்சு. அப்போ அந்த பொண்ணு அவர் மகதானோ என்ன? ஆழ்வாரு இப்ப என்னடா பண்றது? நீ போய் பழையபடியும் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. சரி. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுமகே துவஞ்சீவ சரத சதாம். காமராஜனை அழைத்து போய் பிரம்மபரிகாரம் செய்து அழைத்து வருகிறேன். இங்கே இருக்கட்டும், நலங்கு வைக்க வேண்டும். Thank you.
மனதிற்குள்ளே அழுத்தும் பாரத்தை விட மாலையின் கனம் பெரிதா? அதற்குள்ளாக ராஜாங்க கவலை மனதை அழுத்த தொடங்கிவிட்டதா? முடிதரித்த மன்னனுக்கே அந்த கவலை இல்லை. எனக்கேன் அந்த தொல்லை? அதுதான் சிருஷ்டியின் விந்தை. பிரம்மன் சிலருக்கு சிந்திக்கும் கருவியை வைத்து விடுகிறான், சிலருக்கு அந்த சக்தியை கொடுக்கவே மறந்து விடுகிறான். பிரம்மன் ரொம்ப பொல்லாதவன் தான், சிலருக்கு அழகை கொடுத்து விடுகிறான். ஆனால் ஆசையை கொடுப்பதில்லை. நான் அப்படி சொல்லவில்லையே. மனதிற்குள் நினைத்தாய். எங்கே என்ன நினைத்தேன் சொல்லிவிடுங்க. சொல்லிவிடட்டுமா? சொல்லுங்க பார்ப்போம். பிரம்மன் சிலருக்கு அழகை கொடுத்து விடுகிறான், ஆனால் ஆசையை கொடுப்பதில்லை. உங்களுக்கு ஜோதிஷம் கூட வரும் போல இருக்கிறது. இல்லை, ஆருடம். எங்க இப்போது நான் என்ன நினைக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போதா? இரு சொல்லுகிறேன். இந்த பூமண்டலத்திலேயே உன்னை போல் அழகு இல்லை என்று நினைக்கிறாய். நீங்கள் பாரிக்கிணறு தான் தாண்டினீர்கள். நான் நினைத்தது என்னவென்றால், இந்த பூமண்டலத்திலேயே என்னை போல் பாக்கியசாலி இல்லை என்று நினைத்தேன். ஏன் தெரியுமா? சொல்லு. இது நான் சொல்ல மாட்டேன். இப்ப நானும் ஜோதிஷம் பார்க்க போகிறேன், ஆனால் எனக்கு ரேகை சாஸ்திரம் தான் தெரியும். ஏன் கை நடுங்குகிறது? ஒன்றும் இல்லை. அது என்ன, மரகதமா? ஆம். நன்றாயிருக்கிறது. இப்போது இன்னும் நன்றாயிருக்கிறது. எனக்கு எதற்கு? வேண்டாம், கழட்டக்கூடாது. இது நம் ராஜ்யத்தின் சம்பிரதாயம். இந்த ராஜ்யத்து சம்பிரதாயங்கள் எல்லாமே நூதனமாய்த்தான் இருக்கிறது. இந்த ராஜ்யம் என்றால் உங்களுக்கு இந்த ராஜ்யம்? எனக்கும் இந்த ராஜ்யம் தான், ஆனால் விவாகம் செய்து கொண்டது இதுதானே முதல் தடவை. எனக்கு மட்டும் எத்தனை தடவை விவாகம் ஆயிருக்கிறது? போனால் போகிறது. இப்படி வந்து உட்காருங்க, ஒரு கதை சொல்லுகிறேன். என் பெயர் ராஜேஸ்வரி. மனிதர்கள் விதியின் கைப்பொம்மைகள். விதி மகா கொடியது.
அந்த விதிதானே நம்மை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. ஒரு வினாடியே நம்மை பிரித்து விடும். விதியை வெல்ல மதியுண்டு. ராஜேஸ்வரி, நீ அறியாமல் பேசுகிறாய். இளமையின் பசுமை ததும்பும் உன் மேல் காற்றில் பட்ட மாந்தளிர் போல் ஆவலுடன் துடிதுடிக்கிறது. ஆழம் காண முடியாத கடல் போன்ற உன் கருவிழிகள் என்னை இன்பத்தால் வருத்தி கொள்ளுகின்றன. பாசைக்கணல் எரிக்கும் உன் பவழக்கனி இதழ்கள் என் நெஞ்சில் தீமூட்டுகின்றன. கண்மணி, வேகத்தின் உள்ளே மறைந்தானே. உந்தன் முகம் கண்டேயவள் வேகத்தின் உள்ளே மறைந்தானே. புகழில்லை பகலில் இவனழகு காண்பையோ, புகழில்லை பகலில் இவனழகு காண்பையோ. உனதின்ப மொழிகானமே, உனதின்ப மொழிகானமே. போதிலாத கந்தமும் காதல மனம் குளிருமே, போதிலாத கந்தமும் காதல மனம் குளிருமே. இதுதான் மாதே கண்மணி. உள்ளம் பரவசமாகுதே கண்மணி, உள்ளம் பரவசமாகுதே. ஆனந்தமே ஏடி ஆனந்தமே, இது வானோ புகை தூய ஆனந்தமே. ஆனந்தமே ஏடி ஆனந்தமே, இது வானோ புகை தூய ஆனந்தமே, தூய ஆனந்தமே. ஞானத்துக்கு அழைத்து போகலாமோ இல்லையோ? என்ன சொன்னாய்? செத்துப்போம், செத்துப்போம். காமராஜா, நீ அரண்மனைக்கு போக வேண்டும். போ, தயாராயிரு. இரு, உன்னை கொண்டு விடுறேன். கோவித்துக் கொள்ளாதே மடப்பயல். இந்தார் பணமா? பணத்திற்காகவா இம்மனத்திற்கு இசைந்தேன்? உண்மையில் உமக்கு உபகாரம் செய்ய எண்ணியே இசைந்தேன். சரி, பல்லக்கு சுத்தமாயிருக்கிறது, வா. சுகமாய்ப்போ. ஜாக்கிரதை, தவறி விடாதே.
வஞ்சகன் என்னை கொன்றுவிட ஏற்பாடு செய்திருக்கிறான். திரும்ப போய் அவன் வஞ்சகத்தை வெளிப்படுத்தி என் கண்மணி ராஜேஸ்வரியை அடைந்தால் என்ன? எப்படியும் கொஞ்ச நாட்களில் நான் இறக்க வேண்டியவன். ராமராஜனையே தன் நாதன் என்றெண்ணி என் கண்மணி மாங்கல்யத்தோடு இருக்கட்டும். ஈஸ்வரா, என்ன கோபமா? கோபிக்கலாமா? எத்தனை இருங்கள், எங்க மோதிரம்? இதோ என் மோதிரத்தை கேட்கிறேன். உன் மோதிரமா? நான் பார்க்கவில்லையே. என்ன விளையாடுகிறீர்கள்? நான் கொடுத்த மோதிரத்தை கேட்டால் எப்போ? விளையாடினேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று பார்த்தேன். இப்படி உட்காருங்க. எனக்கு என்னவோ இப்பொழுது உங்களை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. நிஜம்மா? இன்னும் போக போக விட்டாத தள்ளமுதான். உண்மையில் நேற்று நீங்கள் தானா? உங்கள் முகத்தில் உள்ள வச்சிக்கிறோம் நேற்று வந்தவரிடம். அது எப்படி இருக்கும்? ஐயோ, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லப்படாதுன்னு சொன்னாரு எங்கப்பா. இனிமே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீர்கள்? சொல்லாவிட்டா நான் உங்களோட பேசவே மாட்டேன். நீ ஒருவரிடமும் சொல்லாதே. அவளே ஒரு பல்லக்கில உட்கார வச்சு இந்த ராஜ்யத்தையே விட்டு ஓட்டி விட்டாரு எங்க அப்பா. வாயே, அப்படி வந்து உட்காரு. மானங்கட்ட மண்டூகமே, மேலுக்குத்தான் நீ புருஷன், நான் மனைவி. இனிமேல் இந்த அறையில் கால் வைக்க கூடாது. எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பார். அப்பாவிடம் சொன்னால் உன்னை ஒரே குத்தாய். ஐயோ, என்னது கைகாலை உதைத்துக் கொள்கிறது? ஈஸ்வரா, மாலையிட ஒரு புருஷன், மறுபு ஒரு புருஷனா? இதுவா முதல் திருவுள்ளம்? கல்வி களஞ்சியம் எங்கே? இக்கசடன் எங்கே? என்னை மாலையிட்ட மதியோகன் எங்கே? இந்த மதிலங்கன் எங்கே? என் மனதை கவர்ந்த மன்மதன் எங்கே? இந்த மர்க்கடம் எங்கே? கைதேர்ந்த வைத்தியர்களைக் கொண்டு சௌக்கியப்படுத்தி விடுவோம். கவலைப்படாத கண்ணு. தாலி எப்பொழுதோ கட்டியாகிவிட்டது. இனி அவள் சந்தேகித்துத்தான் என்ன நடக்கப் போகிறது? ஏன், அரசனிடம் சொல்லிவிட்டா? இதற்குள் நம் ஆட்கள் அதிரூபனை கொண்டிருப்பார்கள். அரசன் ராஜேஸ்வரியின் சொல்லை நம்ம என்ன ஆதாரம் இருக்கிறது? வீண் கவலைப்படாதே. நம்ம காமராஜனுக்கு வலிப்பு வந்து விட்டதா? ஹா, வலிப்பா. உனை பாரி நீ யார் கதி வேறு, உனை பாரி நீ யார் கதி வேறு, பதமே நம்பும் ஏழை நான் அல்லவா, பதமே நம்பும் ஏழை நான் அல்லவா, வஞ்சம் நிறைந்த புவி நீரே தடுமாறவிடலா, என்னை நீ சோதனை செய்தால் ஆதாரமேதையா,
சோதனையா என்னையாண்டருள் தேவேஜா எல்லாம் உன்னைதாரோ என்னையாண்டருள் தேவேஜா எல்லாம் உன்னைதாரோ பாதார விடமோர் கனவில் நான் மறவா வரந்தாய் தேவா 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 எனக்கு நிம்மதியாச்சு. முகூர்த்தம் இருந்தாக ரெண்டு ஒரு நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆழ்வாரு, அன்னைக்கு ஏன் உங்க எசமா அப்படி ஓடினாரு? பொண்ணுக்கு ஏதாவது பைத்தியம் தெரிஞ்சு போச்சோ? பொண்ணுக்கு பைத்தியமா? இல்லப்பா, உங்ககிட்ட சொல்லி தொலைச்சிட்டே. பைத்தியம் அதிகம் இல்ல, கொஞ்சம் தான். ஆனா கல்யாணம் முடிஞ்சா பைத்தியம் போயிடுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அல்வாரு, கெடுத்துடாத, காரியம் பெருசு, உன்னை நான் கவனிக்கிறேன். அதுல கல்யாணம் செய்து கொடுத்துட்டா பைத்தியம் போயிடும்னு சொல்றீங்க, அது சரி. தாலி கட்டுறதுக்குள்ள எஜமானுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? அம்மா, என் மக போலே இருக்கு. வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, உட்காருங்க. இங்க வாமா, அவங்கள சாப்பிட சொல்லிட்டு இங்க வா. உங்ககிட்ட ஒரு சங்கதி சொல்லணும். எங்கிட்டயா? ஆமா. சரி, எப்பா ரேக சாஸ்திரமா பழித்திடும் போல் இருக்கு. தம்பி சாப்பிடு, அப்பா சாப்பிடு.
நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். நானா? என்ன உதவி? என் மகளுக்கு கொஞ்சம் பைத்தியம், ரெண்டு நாள்ல கல்யாணம் வச்சுட்டேன். அவளுக்கு பதிலா அந்த மனவரையில நீ பேருக்கு உட்கார்ந்து தாலி கட்டிக்கிறணும், அவ்வளவுதான். நான் இந்த உதவி செஞ்சா நீங்க எனக்கு என்ன உதவி செய்வீங்க? அதே மனவரையில உனக்கும் நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் செய்து வச்சு சொத்தும் எழுதி வைக்கிறேன். சொத்தா? சொத்தா எழுதி வைக்க பாருங்க. அப்படின்னா இந்த கல்யாணத்துல நானே மாப்பிளையா இருக்கேன்னு. ரொம்ப நல்லதா போச்சு அம்மா, உனக்கு அதிர்ஷ்டம் தான். அவனும் கல்யாணம் ஆகாதவன், நல்ல பையன், சம்மதம் தானே? உன் பேர் என்ன? மோகனா. என்னடா இது, பேசாம இருக்க. நேரம் வைக்க பண்ணுங்க. என்னடா இது, அதுவோ பேசாம இருங்க. அதுல விஷயம் இருக்கு. விஷயமா? எல்லாத்துலயும் தான் இருக்கு விஷயம். என்ன பண்றது? ஈஸ்வரா, எத்தனை நாட்கள் இப்படி கஷ்டப்படுவேன், பகிரங்கமாய் சொல்லவும் முடியவில்லை. மந்திரியின் மோசம் எனக்கு தெரிந்து விட்டதால் மந்திரி அறிந்தால் என் நாதனை கண்டுபிடித்து கொன்றாலும் கொண்டு விடுவான். பிரபு, நீ சர்வவியாதி அல்லவா? மந்திரியின் செயலை பார்த்து கொண்டிருந்தீரே, இப்பஞ்சமா பாதகத்தை?
குளித்தேன். இஜென்மத்தில் கைப்பிடித்த கண்ணாளனை கை சோர்ந்து கழவனின் கபடத்தில் கட்டுண்டு கருத்தறிந்து கதற இதுவாயும் கட்டி சந்தோஷமாக இருப்பாள் என்று கல்யாணத்தை செய்து வைத்தோம். இப்படியா நேரிட வேண்டும்? நம்மால் என்னப்பா இருக்கிறது? நொந்து கொள்ளாதீர்கள். இந்த சங்கடமான நிலைமையில் அம்பிகைதான் நமக்கு தஞ்சம். என் சங்கடத்தை தீர்த்து வைப்பாய். நாளையே அம்பிகையின் விரதத்தை ஆரம்பிக்கிறேன். ஏழைகளுக்கு அன்னம் அளிக்க வேண்டும். சுமங்கலிகளுக்கு தானம் செய்ய வேண்டும். பூஜைக்கு ஏராளமாக புஷ்பம் பழம் எல்லாம் ஏற்பாடு செய்கிறேன். யாரங்க? மந்திரியிடம் நாளை நம் குழந்தை அனுஷ்டிக்கு போகும் அம்பிகையின் விரதத்திற்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளும் செய்ய சொன்னதாக சொல். ஏகாந்தமான இடம், ஈஸ்வரன் சந்நிதியும் இருக்கிறது. இங்கேயே என் வாழ்நாட்களை கழித்து விடுகிறேன். ஈஸ்வரா, எனக்கு கனவிலும் கிட்டாத ஓர் கனியை கிட்ட வைத்து பெட்டி பறித்து என்னை சஞ்சலத்திற்குள்ளாக்கினீரே. நான் அவளை மறக்க உதவி செய்யும். மீதி இருக்கும் என் வாழ்நாளை உன் பணிவிடையில் செலவிட அனுகிரகியும்.
ராஜராஜேஸ்வரி, நான் படும் வேதனை நீ அறியாததா? என்னை மாலையிட்டவன் என் மணாளனே, நீ என்னிடம் சேர்க்காதவர் உன் சன்னிதிலேயே அன்னாகாரம் என்று தவங்கிடப்பேன். அவர் மந்திரியின் கண்ணீர் படாமல் இங்கு எப்படி வந்து சேர்வார்? நம் ஆட்களை விட்டு தேடி ஜாக்கிரதை இங்கு அழைத்து வந்து விட்டார். பிறகு திடீரென்று மந்திரியின் சூழ்ச்சியை பகிரங்கப்படுத்தி விடலாம். நல்ல யோசனை. அவரை எங்கென்று தேடி கண்டுபிடிப்பது? நாலஞ்சு பேர்களிடம் இதை கொடுத்து அனுப்பி இந்த அங்க அடையாளம் உள்ளவரை தேடி அழைத்து வர சொல்வது. இவரை போலவே இன்னும் வேற யாரையாவது அழைத்து வந்து விட்டால் எடுத்தவர்க்கெல்லாம் சந்தேகம். நாங்கள் இருவரும் அந்த சயன கிரகத்தில் பாடிய பாட்டில் என்னடி தூதர்கள் அவரிடம் பாடட்டும். என்னதான் இருந்தால் அவர் தான் பாடிய பாட்டின் அடியே பாடுவார். அப்பொழுது நிச்சயமாய் தெரிந்து விடுகிறது. ஆனால் மாறு வேஷத்தில் ஆமடி ஒரு மகானை போல வேஷம் அணிந்து வர வேண்டும். அதுதான் சரி. நான் தூதர்களுக்கு அப்பாவிடம் ஏற்பாடு செய்கிறேன். அம்பிகை வரமளித்து விட்டாள். அம்பிகை வரமளித்தாளா? உன் மாதிரி சௌக்கியம் அடைவானா? காசியிலிருந்து ஒரு பெரிய மகான் வந்து கொண்டிருக்கிறாராம். அவரை சந்தித்து வரவேற்று அவர் கையினால் பிரசாதத்தை வாங்கி கொண்டால் இந்த சங்கடம் தீர்ந்து விடுமா? அப்படியா? ஆமாப்பா, அவரை சந்தித்து அழைத்து வர நல்ல நம்பிக்கையுள்ள தூதர்களாக நாலஞ்சு பேர் வேண்டுமாப்பா. இதோ வரவழைக்கிறேன். மிக்க ரகசியமா இருக்க வேண்டும் தெரியுமா? அப்படியே மணி, சீக்கிரம் ஜெயமடைந்து வாருங்கள். ஏண்டா அப்படியானா அந்த பிச்சைக்கார கிழவன் ஏண்டா இங்க இருந்தான்? அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஏசமா? தாலி கட்டினது கட்டியாச்சு, சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. வாடா, தேடிக்கு உண்டு. நீங்க எதுக்கும் அந்த கொல்ல பக்கத்துக்காக திறந்தே வச்சிருங்க, நான் வர்றேன். நல்லா கட்டிக்க, அங்க போய் ஏதாவது கட்டப்பிச்சான்னு சொன்னியோ சுட்டுடுவேன் சுட்டு. ஐயோ கர்மம், இப்படி பைத்தியமா வந்து பிறக்குமா எனக்கு? மோகனா, அந்த தட்டை கொண்டு போய் கொடு. இந்த புடி அங்க போய் உன் பைத்தியத்தை காட்டிடாதம்மா. அங்க போய் ஏதாவது செய்த சூடு போட்டுருவேன். போ. Thank you.
உட்காரு. நீ பாலை எடுத்து என்கிட்ட கொடுத்தியா, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லலாம். நம்மளும் குடிச்சு விட்டால நான் என்ன இப்படி என்ன ஒரு மாதிரி பாக்குற? ஆனாமே இதுதான் சாந்தி முகூர்த்தமா? இப்பதானே தெரிஞ்சது எனக்கு விஷயம். கடவுளே, யாருன்னு தெரியலையே. இன்னைக்கு எனக்கு கல்யாணமா இல்ல கர்மாந்திரமா இல்ல இது பொண்ணானா? ஆமா பொண்ணான், காளியும் பொண்ணானே, பொண்ணே தான் இது. யா பெரியவரே, உங்க மக உதவியினால எல்லா காரியமும் வெற்றியா முடிஞ்சது. உங்ககிட்ட ஒரு சங்கதி சொல்லணும். மோகனா மோகனா, காரியம் கெட்டது, என் மூளை சுத்துது, என் மனம் தத்தளிச்சது. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, அப்ப எல்லாம் புரிஞ்சிடும். உண்மையா? நானா? அம்மாடி, எஜமான் தொட்டு தாலி கட்டின இந்த கழுத்துல நானும் தாலி கட்டுறதா? ஐயோ, அந்த பைத்தியத்தை நான் கட்டிக்கிட்டு உன்னையே எஜமானுக்கு சம்சாரம் ஆக்குறேன் பாரு. ஆமா பா என்னோட. கடவுளே, கல்யாணம் ஆயிது, சாந்தி முகூர்த்தம். ஆழ்வாரு, நிஜமா இதெல்லாம் என்ன இது? பைத்தியமா? பைத்தியமே தான்ப்பா, பைத்தியமே தான். எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆழ்வாரு, என்ன இது? பேசாம இருங்க. பைத்தியம் இந்த பக்கம் வா. அப்படி போனா இப்படி வா. நீதா மோகனாவா? ஆமா. பைத்தியம் விட்டு விடுவேன். உன் நகை சேலெல்லாம் கழிச்சு அவகிட்ட கொடுத்துட்டு அவ பாவாட தாவணி எல்லாம் வாங்கி நீ கட்டிக்கணும், தெரியுமா? விட்டு விடுவேன். திரும்ப அப்பா, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படியோ என் பொண்ணு நல்லா இருந்தா போறோம். உட்காரு, கூட்டுக்கணும். யார் எது கேட்டாலும் மூச்சு காட்டப்படாது, ஏதாவது பேசுனா சூடு போட்டுரும். மோகனா மோகனா, உன்னால என் மக தவிக்க மடைஞ்சிட்டான்.
உன் சலுக்கத்தை தேட வேண்டியது நான். இவ்வளவு அழகான உன்னை அந்த வேலைக்கார பயலுக்கு கட்டி கொடுக்க எனக்கு மன இடம் கொடுக்கலையே. நீ இஷ்டப்பட்டா நானே உன்னை சம்சாரமா வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன பேசாம இருக்கிய, இஷ்டம் இல்லையா மோகனா? ஆழ்வாரு அம்மியா, எப்படிடா சோதனை? சோதனையா? சரி, எல்லா காரியம் முடிஞ்சது, எனக்கு கல்யாணம். ஆமா வா. சந்திரி வா. பாத்தீங்களா தாலி? சொல்லாத பாடா நீ, கட்டு தாலிய. சர்வமங்களாய் பவந்து. தினம் ஒரு சட்டைய கிழிச்சுக்கிட்டு சௌக்கியமா இராப்பா. அப்பா மருமகன, இப்ப தாப்பா என் மனம் குளிர்ந்தது. அம்மா. ஏன்பா? அம்மா பைத்தியம் போயிட்டுது. போயிட்டுதா? பைத்தியம் எங்க போயிட்டுது? இங்கதான் இருக்க. மருமகனே, ஒரு சங்கதி, என் மகளுக்கு கொஞ்சம் பைத்தியம். கல்யாணம் முடிஞ்சா பைத்தியம் தீர்ந்துடும் ஜோசியம் சொன்னான். கல்யாணமும் முடிஞ்சு போச்சு, பைத்தியமும் போயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட முதல்ல சொல்லாம ஏமாத்திட்டேன்னு வருத்தப்படாத. ஏமாத்திட்டீங்களேன்னு வருத்தம் இல்ல, ஏமாந்து போயிட்டீங்களேன்னு வருத்தப்படுறேன். யாரு நீங்க? கொஞ்சம் இருங்க. இது உங்க மக இல்ல, பிச்சைக்கார பொண்ணு மோகனா. ஆழ்வாருக்கு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, அதுதான் உங்க மகா பைத்தியம். ஏமாத்திட்டியடா. ஆமா ஆமா. எந்த ஐயோ, எசமா இவர் எனக்கு ஒரு துரோகம் பண்ண பார்த்தாரு. ஏண்டா நீ துரோகம் பண்ணியா? நான் பண்ணனா? யாரு நானா? சுட்டுக்கணும். என்னடா இத கேளுங்க ஏசமா, என் சம்சாரம் அந்த அறையில நின்னுட்டு இருந்தது. இவர் போய் அவன் ஆழ்வார் இருக்கானே, ரொம்ப மோசம், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டார். அடே அது அவர் பொண்ணு இல்ல, அவர் பொண்ணேதான். அவர் பொண்ணுட்டியா? ஆமா. இவர சுடுடா. இந்த மாதிரி ஒரு ஆளை பாத்தீங்களா? இல்லீங்களே. இன்றுடன் என் வாழ்நாள் முடிய போகிறது. அம்பிகை வரட்டி கொடுத்து விட்டார், அதுரூபன் இருந்து விட்டார். அம்பிகை என்ன செய்ய போகிறாள் பார்ப்போம். Oh,
என்ன விசேஷம்? விசேஷம் என்ன, சத்தியத்தின் சொரூபமே அழிந்து விட்டது. என்ன சொல்லுகிறார்? பராசக்தியின் வாக்கு பொய்யாவதென்றால் இந்த அண்டமேது ஒன்றேதி என்ன அழிந்த மாதிரிதானே. என் வாக்கு பொய்யாயிவிட்டதா நாரதா? என்ன சொல்லுகிறாய் தெரியுமா? தெரிந்துதானே சொல்கிறேன். நீங்கள் மகத தேச ராஜகுமாரி ராஜேஸ்வரிக்கு வரம் கொடுத்தீர்களே, உன் நாதனை அடைவாய் என்று. அவன் இறந்து இன்னும் ஆறு, அவன் என் நாதன் இறந்து விட்டானா? இறந்தது யார்? என்ன விசேஷம்? இது உங்கள் வேலையா? எனக்கு என்ன தெரியும் நாரதா? என்ன இது? இறந்தவனுக்கு 20 வயது என்று விதித்திருந்தது. 20 வயது ஆகிவிட்டது. எவன் வந்தான் உன் தொழிலை செய்தான்? கேட்டாயா? என்னை கோபிக்கிறாயே. விதியின்படிதானே நடக்கும். ஏன் நாரதா? விதியின்படிதான் நடந்தது. ஆனால் நான் கொடுத்த வரம் பராசக்தி, நீங்கள் கொடுத்த வரம் பலிக்காமல் போகுதா? சத்தியத்தின் சொரூபமே அழிந்து போய்விடாதா? உங்கள் வாக்கு பொய்யாகலாமோ? என்ன நாரதா, இரண்டு கட்சியிலும் பேசுகிறார். இரண்டு கட்சியிலும் நியாயம் இருக்கிறதே, நீங்கள் தான் சொல்லுங்களேன். ஈஸ்வரியின் வாக்கு பொய்யாகலாமோ? ஜெகத் ஜனனி, அகிலலோக நாயகி, என் ஆணை மட்டும் தவறலாமோ? நான் ஒன்றை விதித்தால் அதன்படி நடந்துதான் விட்டதே. இவ்வளவுக்கு வந்து விட்டீர்களா? பார்க்கிறேன். சக்தி பிரிதா சிவமில்லா என்று என் சக்தியினால் இப்பொழுதே 3 லோகங்களையும். முனி தாயே பொறுங்கள். எது பெரிய என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? தெரிய வைக்கட்டுமா? பிரபு, இது என்ன விபரீதம்? சமயங்கள், உங்களுக்குள் ஏன் இப்படி வீணாய்? நீ இருந்தாரதா என் வாக்கு பொய்யாவதா? பொய்யாக வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படியானால் என் ஆணை பொய்யாவதா? உங்கள் ஆணையின்படிதான் நடந்தேறி விட்டதே. நாரதா, என்ன மறுபடியும் விடுவது போட ஆரம்பித்து விட்டாய்? இல்லை தாயே, ஐயன் விதிப்படி அதிரூபனின் உயிர் போய்விட்டது. உங்கள் வாக்குப்படி அவன் உயிருடன் ராஜேஸ்வரிடம் போய் சேர வேண்டும். அவ்வளவுதானே? அதிரூபனின் உயிரை கொடுத்து விட்டால்? ஆமாம் நாரதா. என்ன நல்ல யோசனை நாரதா, அப்படியே அவனது உயிரை கொடுத்து விடுவோம். இரண்டு பேரும் ஒன்றாகிவிட்டீர்களா? சரி, சத்தியின் சிவனும் ஒன்று. நான் இறக்கவில்லையா? கல் தடுக்கி விழுந்ததுடன் என் விதி சரியாய் போய்விட்டதா? ஆ ஈஸ்வரா, பிரபு, இது உன் கருணைதான், உன் கருணைதான். கணமும் மறவேன் உன் திருவடி, கணமும் மறவேன் உலகநாதா கௌரி காந்தா, உலகநாதா கௌரி காந்தா உன் திருவடி. அடிமையனையும் ஆள இங்கு வந்து நின்றையோ, அடிமையனையும் ஆள இங்கு வந்து நின்றையோ, அநாதரக்ஷகா என் அம்மை அப்பனே, அநாதரக்ஷகா என் அம்மை அப்பனே, உன் திருவடி கணமும் மறவேன் உலகநாதா கௌரி காந்தா, உன் திருவடி கணமும் மறவேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போய்விட்டது. அப்பா அம்மாவை காண வேண்டும். இன்றே புறப்பட்டால் என்ன? அதோ ஒரு நாளைக்கு தூரத்துல ஒரு கோவில் இருக்குது, அங்க ஒருத்தர் இருக்காரு. எல்லாம் இந்த படமாட்டமே. ரொம்ப சந்தோஷம், வர்றேன். ஒரு முறை ராஜேஸ்வரியை பார்த்தால் என்ன?
எப்படி போய் பார்ப்பது? நானும் பரம ஏழை, அவளோ ஒரு பெரிய ராஜ்யத்திற்கு அதிபதி. மடுவுக்கும் மலைக்கும் போல எனக்கும் அவளுக்கும். நேராக என் ஊருக்கே சென்று விடுகிறேன். சந்தோதயமும் வீசும் ஆசில் நில்லா கண்கள் ஆனந்தமே, வானந்தனில் பூர்ண சந்திரோதயமும் வீசும் சந்திரோதயமும் வீசும் ஆசில் நில்லா கண்கள் ஆனந்தமே, கண்கள் ஆனந்தமே. உந்தன் முகமும் கண்டேயவன் மேகத்தின் உள்ளே மறைந்தானே, உந்தன் முகமும் கண்டேயவன் வேகத்தில் உள்ள மறைந்தானே. அந்த பாட்டு பாட்டு நீயா பாடினாய்? உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு சொல்லு. தங்களை தான் தேடி கொண்டு வந்தோம், அரசகுமாரி தங்களை. என் கண்மணி ராஜேஸ்வரியா என்னை அழைக்கிறாளா? என்ன சொன்னாள்? உங்களை ஓர் மகானை போல் வேடம் தரித்து வர சொன்னார்கள். தங்கள் வரவை நான் முன்னதாக போய் தெரிவிக்கின்றேன். இந்தா இதை அடையாளமாக கொண்டு போ. அவர்தானா? ஆமாம், இந்த மோதிரத்தை அடையாளமாக அனுப்பி வைத்தார் மணி. அவர்தான் அவர்தான். நானே வரவேற்கிறேன். யாரங்க? என்ன மானக்கடு? துரோகம். யார் துரோகி? உண்டு வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்து நீ துரோகியா? கொண்ட கணவனை கைப்பிடித்த நான் துரோகியா? மாலையிட்ட புருஷனை மறந்து விட்டு கள்ள புருஷனை கைப்பிடிச்ச சூழ்ச்சி. ஆம், சூழ்ச்சிதான். ஆள் மாறாட்டம் செய்ததும் பரம யோகியனை போல் பாசம் செய்து வேந்தனை வஞ்சித்ததும் ஒரு சூழ்ச்சிதான். பொய், சுத்த பொய், சுத்த பொய். பொய்யா? அன்று மதி இழந்து மானத்தை விட்டு மணப்பந்தலில் என்னை மாலையிட
உன் மகனுக்கு பதிலாக இவரை அனுப்பி தாலியை கட்டியது பொய்யா? மறுநாள் இந்த ராஜ்யத்தை விட்டு துரத்தை விட பொய்தானா? மலை உச்சியில் இருந்து என்னை உருட்டி விட்டதும் பொய்தானோ? அதோ அவன் தான் என்னை உருட்டினவன். மந்திரியின் உத்தரவுப்படி செய்தேன். மகாராஜா காப்பாற்றுங்கள். என்ன உக்ரவரமா? என்ன இது? குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளியிட்ட பேய் ஏன் விழிக்கிறாய்? உன் விஷம் உன் நாக்கே எரித்து விட்டதா? ஏ மதியத்த மந்தியே, உன் தொண்டை அடைத்து விட்டது. அன்னைக்கே நான் இவன் மென்னிய பிடித்திருந்தா இந்த கஷ்டம் இல்லையே. பாப்பா சேனாதிபதி, இவனை சித்திரவதை செய்யுங்கள். சொல்ல வேண்டாம், மன்னித்து விடுங்கள். சரி, காட்டுக்கு பறத்து விடுங்கள். சூரியனை பிடித்திருந்த ராகு தொலைந்தான். மகாஜனங்களே, எம் மகளுக்கு பிடித்த மணமகன் கிடைத்து விட்டான். இனிமேல் இவர்தான் உங்கள் அரசன். எம்மிடம் இருந்தது போலவே இவரிடமும் விசுவாசத்துடன் நடந்து கொள்ளுங்கள். எப்படியாவது எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிரூபா, உன் வார்த்தையை தட்டி கழிப்பதாக நினைக்காதே. இந்த எளிய வாழ்க்கையே எம் ரத்தத்தில் ஊறி போய்விட்டது. இந்த ராஜேஸ்வரியும் அந்த ராஜராஜேஸ்வரியும் மனம் கோணாமல் ராஜ்யத்தை வெகுகாலம் ஆண்டு கொண்டிருக்கும்.